subah menggalung அனைவர்களுக்கும் நல்குணம் வேண்டும் என்று அங்க
இந்த நாட்டிலே நான் அரசனாக இருந்தேன், எப்பொழுதும் அரசனாக இருக்க வேண்டும். என் அரசனாக இருந்தாலும் என் அடிமையாக என்னுடைய வேலையிலே ஆயிரம் பேர் இருக்க வேண்டும் என்ற அந்த அரசன் கேட்ட காரணத்தெல்லாம் அரச மரமாக இருந்து நீ ஆயிரம் பேருக்கு நிவழ்கள் கொடுத்து உன்னை வளம் சுற்றி வந்தவரை வாழ வைக்க கருணையாக இருக்க வேண்டும் என்று ஒரு தத்துவத்தை படைத்த காரணம் தான் அரசமரம். அதுபோல் ராமர் இலங்கைக்கு செல்ல போது பாலத்தை கட்ட போது எவ்வளோ மாணவர்கள்லாம் கண்களை சுமந்தார்கள், மண்களை சுமந்தார்கள். ஆனால் சிறிது அணியல் தண்ணியில போய் உழுவுறது மண்ணிலே திரண்டு வந்து இந்த அணை கட்ட அந்த அணைமையில வந்து குலுக்கிறதாம். அப்பொழுது இந்த ராமர் பார்த்துட்டு அந்த அணியை போய் எடுத்து முத்தம் கொடுத்தாராம். முத்தம் கொடுத்துட்டு அந்த அணில் மேல கையை வச்சு நியமனதுதான் அந்த அணில் மேல மூன்று நாமங்கள் இருப்பது. இந்த ராமபகவான் ஒவ்வொரு அணுவுகளும் ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு காரணத்தையும் படைத்தார். பத்தெட்டு போர் புரிந்தார், பல சுருபங்கள் எடுத்தார், ஆயிரம் வடிவங்கள் இருந்தார், சுருள் 33 கோடி தேவர்களுக்கும் 48,000 ரிஷிகளுக்கும் கெண்டர்களுக்கும் கெண்டர்களுக்கும் சித்திரர்களுக்கும் புத்திரர்களுக்கும் யாவற்ற சகலதேவர் மூவர் யாவர்களுக்கும் கடவுளை வந்து பிரித்து கூப்பிடுவது ஒரு பெரிய ஒரு பாவம். யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையை பார்த்தால் ஓன் கடவுள் ஏன் கடவுள் ஏன் சாமி ஓன் சாமி அப்படி வாயில சொல்வதே தவறு. அப்படி என்றால் அதாவது இந்த உலக பிரபஞ்சத்துக்கே முதல் கடவுள் விஷ்ணு தான். இப்ப ஒரு வண்டி ஒரு கார்ல ஒரு 10 பேர் போகிறோம், அந்த 10 பேர்த்தையும் அந்த கார் சுமந்து கொண்டு போகுது. ஆனால் அந்த கார் ஓட்டக்கூடிய டிரைவர் சரியான விதத்திலே ஈர்க்கல் என்றால் இந்த 10 பேர்த்தினுடைய உயிரும் போய்விடும். இந்த 10 பேர்த்தினுடைய உயிர் உட்கார்ந்து கொண்டு போற சீட்டி காப்பதில்லை, அந்த இழுத்து செல்லுற இன்ஜின் அது காப்பதில்லை, அந்த வண்டி கூடாரமாக இருக்குது அந்த கூடு காப்பதில்லை. 10 பேர்த்தினுடைய உயிர்களும் ஓட்டுகின்ற டிரைவரிடத்திலே இருக்கின்றது. அந்த ஓட்டுகின்ற டிரைவர் நினைத்தால் 10 பேர்களையும் மதிக்கலாம். அந்த மாதிரி சுருள் 33 கோடி தேவர்களும் ஒரு வண்டியாகவும் இன்ஜினாகவும் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலே அதை இயங்க செய்யக்கூடிய அது ஓட்ட செய்யக்கூடிய மகாவிஷ்ணு. அப்படின்னா இன்னைக்கு சிவனை வணங்கக்கூடிய சில பேர்கள் வந்து சிவன் உயர்ந்தவர், அரிய வணங்கக்கூடியவர் அரிய உயர்ந்தவர், சக்தி வணங்கக்கூடியவர் சக்தி உயர்ந்தவர் என்று பேசுவதெல்லாம் சத்தியமில்லை. சுருள் 33 கோடி தேவர்களுக்கும் ஒன்றென்றும் உலகமே பிரபஞ்சத்தை காக்கும் கடமையை கழிவுகத்தில் இருக்கக்கூடிய அரியும் சிவனும் ஒரே சுருபம் தான். அரி வேறுவதில்லை, சிவன் வேறுவதில்லை, அரியும் சிவனும் ஒன்றே. அத்தகைய செயலிலே ராமாயணத்திலே போர்களாக முடித்துட்டு பக்தன் யாரு? பக்தனுக்கு சரியான பக்தனுக்கு கடவுள் எதையும் கொடுக்க முடியாது. சுயநலம் உள்ள பக்தனுக்கு தான் கடவுள் கொடுக்க முடியும், பொதுநல பக்தனுக்கு கடவுள் எதுவும் கொடுக்க முடியாது. ராமாயணத்திலே எல்லா காரணத்தையும் முடித்து விட்டு கடைசியா பகவான் சன்மானம் கொடுத்தார். எல்லா மாணவர்களுக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு சன்மானம் கொடுத்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுது இந்த வீர அனுமான் கூடி குருடுங்கி உட்கார்ந்து கொண்டு இருந்தது. அப்ப சீதை சொல்கிறார், சாமி அரும்பாடுபட்டு மதாலபாடுபட்டு ஆழக்கடல் தாண்டி அத்தனையும் சுமந்து கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தாங்கியிருந்த வீர அனுமானுக்கு எந்த சன்மானமும் கொடுக்காமல் கூட இருந்த வானருக்கு அள்ளி கொடுக்கிறியே, இது என்ன தர்மம் என்று கேட்டார். அப்ப பகவான் சொன்னார், வீரனுமானுக்கு கொடுக்க அளவுக்கு என்கிட்ட எந்த பொருளும் இல்லமா, இருந்தா கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாராம்.
என்னடா இத்தனை பொருள்களை வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கிற இந்த ஈரமானத்தை மட்டும் கொடுக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பொருள் இல்லைங்கிறீ, நான் கொடுக்கிறேன் என்று அந்த அம்மா களத்திலே இருந்த புஷ்ப மாலை விலமதிக்க முடியாத அது ஒரு பொருள். அந்த மாலையை எடுத்து இந்த வீரனுமானுக்கு சன்மானமாக களத்திலே அணிய வைத்தாராம். யாரு? சீதை. அப்பொழுது இந்த வீர அனுமான் என்ன செய்ததுன்னா இந்த மாலையை கடிச்சு கடிச்சு துப்பிச்சான். அப்ப இந்த சீதை கேட்டாடியா, என் வீர அனுமானே, உன்னுடைய குரங்கு புத்தி போகவில்லை, பகவான் கொடுக்கவில்லை, அதனால நான் இறக்கப்பட்டு என்னுடைய புஷ்ப மாலையை உனக்கு சன்மானமாக நான் கொடுத்தேன், அதை கடித்து கடித்து துப்புறியேன், அதனுடைய உயர்வு என்னன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டாவிடையாம் சீதாவராட்டி வீர அனுமான். அப்ப அந்த வீர அனுமான் சொல்லிச்சான், தேவைப்பட்ட பொருள் இதுல தெரியும் என்று பார்த்தேன், அந்த பொருள் இல்லை, அந்த பொருள் இல்லாத இந்த பொருளை நான் வைத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்று சொல்லிச்சான். அதுல என்ன பொருள் தேடுகிறாய் என்று கேட்டாவையா சீதா பிராட்டி, அதாவது என்னுடைய பகவானுடைய உருவங்கள் இந்த பொருளிலே இருக்குமா என்று கடித்து பார்த்தேன், என் பகவான் ஒருவன் இதில் இல்லை, அதனாலே என் பகவான் இல்லாத பொருளை நான் வைத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்று வீர அனுமான் கூறினான். அப்ப சீதா கேட்டாரா, சரி இந்த விலமதிக்க முடியாத இந்த புஷ்ப மாலையிலே உன் பகவான் உருவம் இல்லை என்று சொல்லி கடித்து துப்பி விட்டியேன், உன்னுடைய உடலில் பகவான் இருக்கிறாரா? அப்படி உன் பகவான் உன்னுடைய உடலில் எல்லாம் உன் உடலை என்ன செய்வாய் என்று சீதா கேட்டா. அப்ப சொன்னா, அப்படியா வீரனுமான், என் உள்ளத்திலே பகவான் இல்லை என்றால் இந்த உடலை ஆக்கியாக இழுத்து அக்னிக்கு சமர்ப்பணம் செய்திருவேன் என்று வீரனுமான் சொல்லித்தான். அப்ப கோபத்திலே சீதா கேட்டாலாம், அப்படின்னா உடனே உன்னுடைய உடலை கிழிச்சு காட்டு பார்க்கலாம் பகவானே அப்படின்னு சொல்ல போதான் அந்த வீர அனுமான் மாற பிளந்து காட்டினார். அப்பதான் அந்த அசோக சக்கரத்தில் பகவான் சுருண்டு கொண்டிருந்தாரா. அப்ப சீதா பிராட்டி வண்டி போட்டி அந்த வீர அனுமானை வணங்கினாராம். அப்பதான் பகவான் சொன்னாரா, சீதா கேட்டாயா, என்னுடைய பக்தனுக்கு கொடுக்கிறவளுக்கு நான் என்கிட்ட எந்த பொருளும் இல்லைன்னு சொன்னனே, அறிந்தாயா, ஆணவத்துடன் உன் களத்தில் இருக்கக்கூடிய மாளிகைகளை சன்மானமாக கொடுத்து என்னை கேவலப்படுத்துற மாதிரி செய்தியே என்று வீரமானனுடைய பக்தி வெற்றி உனக்கு தெரியவா என்று ராமர் கூறினாராம். அதுபோல நாம் இருக்கக்கூடிய தலத்திலையோ வணங்கக்கூடிய வல்லமையிலையோ நாம் தன்மையும் ஆற்றலையும் செயலியும் நாம் இருந்து கொண்டால் நிச்சயம் கடவுள் நமக்கு சரிசமமாக வைத்திருப்பார், இந்த உடலையும் உயிருக்கு உபநேஷம் கொடுப்பார். இந்த ராமாயணத்திலே வீர அனுமானுடைய பக்திக்கு நிகரில்லை என்று சொல்லி ராம பகவான் எடுத்துக்காட்டியாக கருணை புரிந்தது. இந்த கலியுகத்தினுடையிலும் மனிதனாக பிறந்தவர்கள் அதனை கடுகு போல் கருணை உள்ளத்தோடு இருந்து கஷ்ட நஷ்டத்தை அனுகிசி கஷ்டத்திலே நஷ்டத்திலேயும் கடவாளை கடவுளை மறவாமல் தெய்வ தொண்டுகளை செய்து நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்து கடந்த காலத்தை பட்டக்கடன் நிகழ்காலத்திலே கட்டி வருங்காலத்தை வாழ வைப்பதற்கு எல்லோர்களும் நல்குணத்தோடு வாழும்படி எல்லோர்களையும் கைகூப்பி வைத்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ரத்தம் பவா தர்மே வித்தகம் பவா ஜனமாய நமாம் சரத்ரஞ்சவே தர்மாம் துருலோகம் தனலோகம் தனிலோகம் மனலோகம் குருலோகம் 24 லோக தகதகு வேதத்தை அறிவை செய்யும் அயிலாண்ட கோடி பிரமாண்டநாயகம் சாந்தாகரம் புஷ்பம் சமத்ரோ திருநாய நமாம் சுருலோகம் மனலோகம் தனலோகம் தனிலோகம் மனலோகம் குருலோகம் 24 லோக தேவர் முவரியாரருடைய சகாருடாய நமாம் அவாதாமே ஓம் மகா
மகாதேவதையே நமதேவதையே குருதேவதையே பஞ்சதேவதையே பார்வத தேவதையே ஐஸ்வர்ய தேவதையே ஷடபோ ஜாகரஸ்த வியோதரச்சராயமா புண்ணிய தீர்த்தம் மானசுரா தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் அன்னர நவச்சருட தீர்த்தம் கற்பக தீர்த்தம் தான தீர்த்தம் நர்மத தீர்த்தம் சிந்தி தீர்த்தம் அரா தீர்த்தம் நந்தி தீர்த்தம் நாக தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தம் கிரட தீர்த்தம் ஆழ்வார் தீர்த்தம் மகா யமகிரி கமகிரி பிற்பகிரி அருணகிரி தருணகிரி வேதகிரி மந்தரகிரி அருணகிரி தீர்த்தம் பாமா ருக்மிணி தீர்த்தம் கிருஷ்ண தீர்த்தம் பார்வதி பரமேஸ்வரர் ருத்ர தீர்த்தம் அஷ்ட தீர்த்தம் பிரணதேவன் சரஸ்வதி தீர்த்தம் மானசுரா ஐராவத தீர்த்தம் அன்னர நவச்சருட கற்பக தீர்த்தம் தான தீர்த்தம் ஓம் கங்கை யமுனா தும்பபத்ரா கோதாவரி நர்மதா சிந்து காவேரி சரோ சுமய அஷ்டபிரதேபிரதே தெரிவிட நானவித பரிமள புஷ்பாணியும் சமர்ப்பயாமே ஓம் தக்கோ நிரானந்தம் நமோ நமே தேவேஹம் பவத்ரோ தனாய நமஹ
Namo Namah, Tiri Hindari Namo Namah, Tiri Berbahaya Namo Namah.